இது தொடர்பாக செய்தியாளர் பால் முருகன் தரும் விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் பால், கூடுதல் தகவல் சொல்லுங்க. அதாவது பாஜக வேட்பாளர் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் சென்று அங்கு வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களிடம் தங்களுடைய அடையாள அட்டைகளை காண்பிக்கும்படி வற்புறுத்தி சோதனை நடத்தியது காலையிலேயே பெரும் சர்ச்சையானது. இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்த சட்டத்திற்கு எதிராக தேர்தல் விதிமுறைகளை மீறும் வகையில் அவர் செயல்பட்டுள்ளார் என்று மூன்று பிரிவுகளுக்கு மேல் வழக்கு பதிவு தற்போது செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் வந்து தெரிவித்திருக்கிறது. இந்த பாஜக வேட்பாளர் அதாவது மாதவி லதா தொடர்ந்து பல சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டது முதலே இது போன்ற சர்ச்சைக்குரிய பல பிரச்சனைகளில் அவர் தலையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் மசூதிகளுக்கு முன்பாக இருந்து சில மத விவகாரங்களை தூண்டும் வகையில் அவர் செயல்பட்டதாக புகார் எழுந்தது. தற்போது வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினமும் அவர் அதே போன்ற பல செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். காலையில் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்ற அவர் அங்கு வாக்களிக்க வந்திருந்த இஸ்லாமியர்களுடைய அடையாள அட்டையை காண்பிக்கும்பாரும் அதனை வாங்கி பார்த்து சிலரை வாக்களிக்க முடியாது என்று அவர் கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு கடும் கண்டனம் எழுந்தது. அதாவது வேட்பாளர் ஒருவருக்கு சோதனையிட எந்த அதிகாரம் கிடையாது என்கிற புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது தேர்தல் ஆணையம் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மெர்சி, தகவலுக்கு நன்றி பால். தெலங்கானாவில் பாஜக பெண் வேட்பாளர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தெலங்கானாவில் பாஜக வேட்பாளர் ஒருவர் வாக்குச்சாவடிக்கு சென்று இஸ்லாமிய பெண்களின் மத அடையாளங்களை பரிசோதித்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. ஹைதராபாத் பாஜக பெண் வேட்பாளர் மாதவி லதா தற்பொழுது இஸ்லாமிய பெண்களின் மத அடையாளங்களை பரிசோதித்து வந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி இருக்கிறது. இந்த வீடியோவினால் அவர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.